உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து 2020 மார்ச் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை ரஜினிகாந்த் வந்து அரசியலில் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறேன்னு சொல்கிறாரு. அவருடைய கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் அவருடைய மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. ரஜினிகாந்த் இப்போ கட்சி பெயரை அறிவிக்க போகிறாரு, கொடி அறிவிக்க போகிறாரு, மாநாடு தேதி அறிவிக்க போகிறாரு, சின்னத்தை அறிவிக்க போகிறாரு. இப்படி தமிழுக்கு எல்லாம் அன்னையிலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ரஜினிகாந்த் வர்றாரு, அவர் காரில் வர்றப்பவே அப்படியே மலர தூவி அவரை வரவேற்கிறாங்க. ஒரே உற்சாகம் கரை பிறழுது. அதுக்கு பிறகு நிலைமை பூரா அப்படி தலை கீழாகுது. அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பேச போகிறோம். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கடைசி வரைக்கும் கேளுங்கள். நம்ம அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலில் வந்து நிறைய விஷயங்களை முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், பல எபிசோடில் சொல்லியிருக்கிறோம். நம்மளுக்கு கிடைச்ச செய்திகள், அவங்க சொன்ன தகவல் வச்சு சொல்லியிருக்கிறோம். நம்ம சொன்னதெல்லாம் 100% சரிங்கிற மாதிரி இன்றைக்கி திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய முடிவு வந்திருக்குங்கிறத நினைக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஒரு பெருமையாக இருக்குது. நம்ம மிகச்சரிய கணிக்கிறோம், எதையுமே நம்ம வந்து கற்பனையாவோ அல்லது சுய கருத்துக்களை சொல்லலை. மற்றவங்கள்ட்ட இருந்து வர்றதை வச்சு அனலைஸ் பண்ணி அதை பெரிய ஆய்வு பண்ணித்தான் நம்ம சொல்கிறோம். அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் பெருமிதமும் நம்மளுக்கு வருது. இந்த இதெல்லாம் வந்து உங்களால் இதை நீங்கள் பார்த்து ரசிக்கிற ரசிகர்கள் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுகளை வச்சு தான் வருது. சரி, நன்றி, இதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி. இப்போ நீங்கள் இதை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இன்னொரு சின்ன வேண்டுகோள், இது மாதிரி அடிக்கடி இந்த நம்மளுடைய இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த உள்ளத்துள்ளபடி சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு போவோம். ரஜினிகாந்த் சார் வர்றாருங்களா, அவ்வளோ ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மலரை தூவி வரவேற்று அப்படியே மண்டபத்தில் கரகோஷம் முழங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோருடைய முகத்துலையும் அப்படியே ஒரு பெரிய பிரதிபலிப்பு, ஆர்வம், எதிர்பார்ப்பு. உள்ளே போயிட்டாங்களா, ரஜினிகாந்த் வர்றாரு அந்த டேபிள் கிட்ட, மைக்கு கிட்ட வர்றாரு. ஆனால் வர்றப்பே அவருடைய முகத்தில் வந்து ஒரு பளபளப்பு இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, ஒரு ஆனந்த புரிப்பு இல்லை. வந்த உடனே அவர் மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு. பேச போகிறப்ப அவர் சொன்ன கருத்துக்கள் தான் ரசிகர்களுக்கு வந்து பகிர்னாயிப்போச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து நம்ம வந்து அரசியல் பண்ணுறது வந்து சரியான சூழ்நிலை இல்லை. காரணம் என்னண்டா, 2 மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, அவங்கள எதிர்கொள்கிறது ரொம்ப கஷ்டம். இது தானங்க ரொம்ப காலமாக எல்லோரும் சொன்னாங்க. கடைசியாக கட்சி எப்போ துவங்க போகிறீங்கன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களேங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க எல்லோரும் பார்க்குறப்ப சொல்கிறாரு. அதில் ஜாம்பவானில் ஒரு ஜாம்பவான் யார், அவர் திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாரு. 9 வருஷமாக அவங்கள்ட்ட ஆட்சியே இல்லை, ஆளுமையாக இருந்த தலைமை வந்து மறைஞ்சிட்டார். மறைஞ்ச பிறகு புதிய தலைமையாக ஏற்றுக்கிட்டவர் இவர் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸான அரசியல் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட அதுக்கான கட்டமைப்பு இருக்குது, எல்லா இடத்துலையும் முறையான அரசியல் அமைப்பு இருக்குது. அப்படிப்பட்டவங்களை சமாளிக்கிறது என்ன சாதாரண விஷயமா, அப்பாடா இப்போ தான் இதை ரஜினிகாந்தே ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதைத்தானுங்க ரொம்ப பேராக ரொம்ப நாளாக சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் சொல்கிறாரு, இவங்களை விட்டுருங்க, ஆண்டு கொண்டு இருக்கிற யார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறாரு, ஆண்டு கொண்டு இருக்கிற அவர்கள் அசுர பலத்திலும் அதிகார பலத்திலும் பண பலத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை எதிர்ப்பதும் சாதாரண. ஆமாம், இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சதாச்சே. இப்போ இவர் புதுசாக ஏதாச்சும் சொல்லுவார்னு பார்த்தா, உங்களுக்கு ஏற்கனவே கமெண்ட்ஸ்லையும் வலைதளத்துலையும் நிறைய ரசிகர்கள், உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய கட்சிக்காரங்க, நடுநிலையான அரசியல்வாதிகள், பொதுமக்கள்லாம் இதைத்தானுங்க சொன்னாங்க. இப்படிப்பட்ட இருவரும் ஜாம்புவாங்கல் இருக்கிறப்ப வெற்றிடம் இருக்குது, நான் வந்து நிரப்புவேன், நான் வந்து நிரப்புவேன், வந்தே தீர்வேன், ஆட்சியை பிடித்தே தீர்வேன்னு சொன்னீங்க. கடைசியில் என்னடானா, இப்போ உங்கள் வாயினால் சொல்கிறீங்க, சரி என்ன தான் சொல்ல வர்றீங்க சொல்லுங்கிறப்ப சொல்கிறாரு, இப்படி உள்ள சூழ்நிலையில் இப்போ நான் வந்து அரசியல் வந்து இறங்குறது சரியா இல்லை, எப்போ தாங்க வருவீங்க, அது நான் நினைக்கிறேன் ஆட்சிக்கு தனியாளாக இருக்கணும், ஆளுமைக்கு தனியாளாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அது என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது கிணத்துக்குள்ளே ஆழம் பார்க்க இறக்கி விடுறது, வேற ஆளாக இருக்கணும், நான் கரையில் நின்றுக்கிட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
சரிங்க, கயிறை கட்டியாச்சும் இறக்கி விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரின்னா, இல்லை இல்லை அவங்கவுங்க தெம்பாக இறங்கினா நீ முழுகினாலும் சரி எப்படி போட்டாலும் சரி நான் மேலே நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறேன், ஒருவேளை பொழைச்சி வந்துட்டா உங்களை எல்லாம் அட்டி படைக்கிறாளா நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கருத்தில் சொல்கிறாருன்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஒருவேளை கட்சி ஆரம்பித்தால், அந்த ஆண்டவன் சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்தா அந்த காலகட்டத்தில் இவர் வந்து முதலமைச்சரானவர். இப்போ முதலமைச்சர் ஆசை அவருக்கு போயிருச்சுங்கிறாரு, அது எப்போ போச்சுன்னு தெரியல, ஏன்னா எனக்கு முதலமைச்சர் ஆசையெல்லாம் வந்ததே இல்லை, நான் வந்து உங்களுக்கு வந்து கட்சி தலைமையாக இருந்துக்குவேன், வேறு ஒருத்தர் இளைஞராக இருக்கணும் அவர் ரொம்ப செயல்படுறவராக ஆக்டிவாக இருக்கணும் அவரை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு அவர் தப்பு செஞ்சால் நான் உன்னை இறக்கி விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. அதாவது ஒருத்தர் பிடிச்சி கிணத்துல தள்ளுவேன், அவராக நீச்சல் தெரிஞ்சு நீந்தி கீந்தி அந்த மீனை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து அதை என்ன பண்ணோம் எங்கிட்டையும் எல்லாருக்கும் கொடுக்கணும், அப்படி மேலே பிடிக்காமல் வந்தாருன்னா அவரை திருப்பி நான் வந்து என்ன பண்ணுவேன் எந்திரிக்க முடியாமல் தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம். இது யாராச்சும் ஒத்துக்குருவாங்களாங்க, யார் ஒருத்தர் வந்து கட்சிக்கு தலைமை பொறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் பண்ணணும், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கணும். அடுத்த வீட்டு பிள்ளைய ஆழம் பார்க்குறது இறக்கி விட்றேன், நான் மட்டும் மேடில் பகங்க நின்றுக்கிறேன்னு சொல்கிறது எந்த வழியில் நல்லதுங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாருங்கள், இவங்க வந்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புக்குதுக்கும் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஏமாத்தமாக போயிட்டனால அங்கேயே ரசிகர்கள் என்ன பண்ணாங்க, வெளியூர்களெல்லாம் நிறையா வெடி வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி வச்சுக்கிட்டு ரெடியாக இருந்தாங்க. கரெக்டாக தலைவர் 12 மணிக்கு சொல்ல போகிறாரு, ஒட்டா டமால் டொமில்னு வெடியை வெடிக்கணும் ஸ்வீட்டை கொடுக்கணும் கொண்டாட்டம் போடணும்னு இது புஸ்வானமாக போயிருச்சா ஆஹான்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த வெடியெல்லாம் தூக்கிட்டு கடைக்காரன் திரும்பி கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, இந்த வெடி பட்டாசு விற்றாலாம் வாங்காதுல்ல, சரி வச்சுக்கோங்கயா நம்ம பிள்ளையெல்லாச்சும் வெடிக்கட்டும், இந்த இனிப்புகளை என்ன சத்தம் போடாமல் ஒழிச்சு முறைச்சி கொடுங்கயா திம்பம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த முதல்வர் பதவி ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அரசியலுக்கு வந்து எனக்கு ஆசை கிடையாது, அவருடைய நோக்கம் அந்த ரசிகர்களோட ரஜினிகாந்தோடைய ஆதரவாளர் சொல்கிறது, இப்போவே தலைவருக்கு வந்து 71 வயசு ஆகிடுச்சு, இப்போ நிச்சயமாக இந்த பீரியடு வர முடியாதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார், அப்போ அடுத்தது வந்து 2021 பிறகு 2026 தான் எலெக்ஷன் வரும், அப்போ தலைவருக்கு 77-80 வயசு ஆகிடும், அவர் அப்போவும் அப்போ உள்ள சூழ்நிலை என்னென்னு சொல்ல முடியாது. ஆக தலைவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார், நம்மளுக்கும் அரசியல் செச்சே இந்த பழம் பிடிச்சிங்கிற முடிவுக்கு வந்துடுதேன், அவர் வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு, இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குண்டு, அவருடைய ரசிகர்கள்லாம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாவம் அந்த பேட்டி கொடுக்கலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க எல்லாருக்குமே, ஒருத்தர் 80 வயசு ஒரு பெரியவர் நல்ல முடியலாம் நிறைச்சு போயிருக்குது, அவர் சொல்கிறார் தலைவர் வருவார் வருவார் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தான், கடைசியில் இப்படி சொல்லிட்டாரு என்ன என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு, ஏன்னா இனிமேல் இப்போ அவர் வரப்போகிறாரு அவரை நாங்கள் எங்கே பார்க்க போகிறோங்கிற மாதிரி அவருடைய இது. இப்படி இதை பற்றி கருத்து சொல்கிற அந்த அவருடைய ரசிகர்கள்லாம் பார்க்க போகிறப்ப பெரும்பாலானவங்களுக்கு வந்து முடி தாடி முடியும் நிறச்சிருக்கு தலைமுடியும் நிறச்சிருக்கு, பாவம் முதிர்ந்த ஆளுகளாக இருக்கிறாங்க, அப்போ கிட்டத்தட்ட 70-80 வயசு ஆளாகவே இருக்கிறாங்க, இப்போ அவங்கெல்லாம் அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் வந்து கரெக்டாக கணக்கு போகிறாரு, அந்த வேலை நம்ம ரஜினிகாந்த் வந்து மட்டமாக மதிப்பிடவே முடியாது, அவர் தெளிவாக இருக்கார், நம்ம வந்து இப்போ அரசியல் சூழ்நிலையில் வந்தால் வெற்றி பெற முடியாது, கண்டிப்பாக ஆட்சியையும் பிடிக்க முடியாது, நம்மள்ட்ட இருக்கிற காசை போட்டு நம்ம செலவழிச்சிட்டு நம்ம கஜானா காலி பண்ண நம்ம தயாராக இல்லை, சரி நம்மளை நம்பி ஏதாச்சும் நம்மள்ட்ட இருக்கிற ரசிகர்கள் 1000-2000 பேரை செலவழிச்சிட்டானா நாளைக்கு நம்மளை வந்து கழுத்தை பிடிச்சி கேட்பேன், என்னையா உன்னை நம்பி இறங்கி நான் வந்து இப்படி ஆகிட்டேன்னு கேட்பேன், அவங்க வேணால் ஆளை விடுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். இன்னும் ஒரு சில ரசிகர் எழுதணுமா சொல்கிறாரு, நாங்கள் தான் சொன்னோமையா எங்கள் தலைவர் கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டார், அந்த பிஜேபிக்கு போயிடுவாருன்னு சொன்னோம்ல அதுக்கு அவர் கோடு போட்டுக்கிட்டு இருக்கார், ஏயா சும்மா பெரியாக பேசுகிறீங்கன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே இந்த பிஜேபியுடைய தமிழக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ரஜினிகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வர வேண்டும் அவர் தலைமையேற்க வேண்டும்னு சொல்கிறாரு, அது என்ன நடக்க போதோ தெரியலை அப்படின்னு ரசனை ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள்லாம் பெரிய ஏமாற்றத்தோடு இருக்காங்க. ஆனால் மற்ற அரசியல் தலைவர்கள் அது ஏமாற்றம் இல்லை, நம்ம சீமான் சார் கூட சொல்கிறார் இதை நான் வரவேற்கிறேன் இப்படி தான் சொல்லுவார்னு எனக்கு தெரியுங்கிறாரு, எது எப்படி இருந்தாலும் சரியான அணுகுமுறையோடு அரசியலை அணுகணுங்கிறது இதுலேருந்து தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு விடுங்க, இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள், இதே மாதிரி தகவல் உங்களுக்கு வந்து சேர இந்த பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி லிங்க் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம், நன்றி, வாழ்த்துக்கள்.